வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசுல இருந்து பல்வேறு விதமான உதவித்தொகை திட்டங்கள்லாம் வந்து அறிவிச்சிருக்காங்க. பட் அது நிறைய பேர் தெரியாமலே இருக்கு. இந்த ஸ்கீம் வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும், யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியாது, இதோட பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்ன, நீங்கள் வந்து பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டிகிரி வரைக்கும் படிச்சுட்டு இருந்தாலும் சரி, இல்லை வந்து பாருங்கள் அன்எம்ப்ளாய்மெண்ட் யூத்தாக இருந்தாலும் சரி, எக்கச்சக்கமான உதவித்தொகை இப்போ நிறைய பேருக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இதனால கண்டிப்பாக நம்ம வந்து பாருங்கள் படிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டிலேருந்து அப்ளை பண்ண போகிறீங்க. இதை அப்ளை பண்ணுறதுக்கு பெருசாக இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே அவசியம் இல்லை, தாராளமாக நீங்கள் வீட்டிலேருந்தே அப்ளை பண்ண முடியும், இலவசமாக அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் எலிஜிபிள் இருந்தால் உடனே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் நீட்டாக கொடுத்து தரமாக செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டிஎன்பிசி, டிஆர்பி, எஸ்எஸ்சி மட்டும் ரயில்வே ஜாப்லாம் படிச்சுக்கிறீங்களா, அந்த கடையில் வந்து பார்த்தா எக்கச்சக்கமான ஆன்லைன் கோர்ஸ் மட்டும் ஆஃபர் எல்லாமே கொடுத்துருக்காங்க, தரமாக செக் பண்ணி பாருங்கள். ஸ்க்ரீனில் தர TB10 இந்த கோடை யூஸ் பண்ணும்போது இன்ஸ்டண்ட்டாக வந்து பார்த்தா 10% ஆஃபர் வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீ 12 மாதத்துக்கான கோர்ஸ் வந்து என்ரோல் பண்ணிங்கன்னா 3 மாதம் ஃப்ரீயாகவும், 2 வருஷம் கோர்ஸ் என்ரோல் பண்ணிங்கன்னா 4 மாதம் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க. இது எக்கச்சக்கமான ப்ளஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆன்லைன் பேச்சஸ் இங்கிலீஷ் மட்டும் தமிழில் வந்து போயிட்டு தாராமல் செக் பண்ணி பாருங்கள். அப்படி கோர்ஸ் வந்து பார்த்தா நீங்கள் தாராளமாக மொபைல் ஆப் மூலியமாக படிக்க முடியும், லேப்டாப்பில் படிக்கலாம். அதே மாதிரி டெய்லி வந்து பார்த்தா டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு. நீங்கள் டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே வந்து ஆப்பில் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. ஆப்புடைய லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து பார்த்தா 100% மாதிரி பார்த்தா ஸ்காலர்ஷிப் எல்லாமே வந்து கொடுக்குறாங்க. டெய்லி ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பற்றி மேலும் தொகை கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் எல்லாமே கொடுத்து நல்லா ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணும்போது மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிற TB10 இந்த கோட் வந்து யூஸ் பண்ண மறந்துடாங்க. அப்போ தான் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக பார்த்தா 10% ஆஃபர் எல்லாமே கிடைக்கும். லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதான் மீன்ஸ் இதுக்குரிய அஃபிஷியல் வெப்சைட் scholarship.goe.in. லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் நீட்டாகி கொடுத்துக்கும், தாராளமாக செக் பண்ணி பாருங்கள். அந்த லிங்கை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இது வந்து பார்த்தா எக்கச்சக்கமான ஸ்கீம் வந்து கொடுத்துருப்பாங்க. சென்ட்ரல் ஸ்கீம், யூஜிசி, ஏஐசிடி ஸ்கீம், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஸ்கீம் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இந்த சென்ட்ரல் ஸ்கீம்ல வந்து பார்த்தா எக்கச்சக்கமான ஸ்கீம் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ் சிறுபான்மையினருக்கான ஸ்கீம் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ஆகட்டும், போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப், அது மட்டும் இல்லாமல் மெரிட் கம் மீன் ஸ்காலர்ஷிப் ஃபார் ப்ரொஃபஷனல் அண்ட் டெக்னிக்கல் கோர்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஸ்கீம் இருக்குது. இப்போ இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இல்லையான்னு எப்படி செக் பண்ணுற, ரொம்ப சிம்பிள் தான் உங்களுக்கு. அதாவது இது வந்து பார்த்தா கைட்லைன்ஸ் ஒன் டேப் ஒன்று கொடுத்துருப்போம், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதாவது கைட்லைன்ஸ் வந்து ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. இது வந்து பார்த்தா தெளிவாகவே கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அப்ளை பண்ண முடியுமா, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கான எலிஜிபிலிட்டி பற்றி கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்தா ஸ்காலர்ஷிப் எல்லாமே வந்து அலாட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. முக்கியமாக மைனாரிட்டி கம்யூனிட்டி சார்ந்தவங்க தான் கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பணம் வருஷம் வருஷம் வந்து பணம் குறிப்பிட்ட உதவித்தொகை வந்து பணம் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் டேரெக்டாக விட்ரா பண்ணிக்க முடியும் உங்களுக்கு. இதுக்கு எந்த விதமான கட்டணமோ யாருக்கும் நீ வந்து பேமெண்ட் பண்ணி வந்து இது பண்ண ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண எதுவுமே அவசியமே இல்லை. நீ ஆன்லைனில் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணால் போதுமானது. ஆனால் வருஷத்துக்கு வருஷம் வந்து பணம் கண்டிப்பாக ரெனியூல் பண்ணுற மாதிரி இருக்கும். மறந்துடாங்க, ரெனியூல் பண்ண தவறிட்டீங்கன்னா திருப்பி வந்து மீண்டும் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இது எவ்வளோ ஸ்காலர்ஷிப் தரணும்னு வந்து பார்த்தா, நீங்கள் வந்து பார்த்தா 6th to 10th படிக்கிற ஸ்டூடெண்டாக இருந்தால் 500 வந்து பார்த்தா வருஷத்துக்கும், அதுக்கப்புறம் டியூஷன் ஃபீஸ் எல்லாம் சேர்த்து பார்த்தா 350 கொடுப்பாங்க. அடுத்து மெயின்டெனன்ஸ் அலவன்ஸை பொறுத்த பார்த்தா 100 ரூபாயும். இதே நீங்கள் ஹாஸ்டலில் படிச்சிங்க பார்த்தா மாதம் 600 வந்து கொடுக்குறாங்க உங்களுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணிடாங்க. அடுத்து வந்து பார்த்தா போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து பார்த்தா 11th and 12th படிச்சுக்கிட்டிங்கன்னா தாராமல் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். அதுக்கான எலிஜிபிலிட்டி வந்து எவ்வளோ இருக்கணும் எல்லாமே தெளிவாக வந்து கொடுக்கணும். ஃபுல்லாக ரீட் பண்ணி பாருங்கள். ரீட் பண்ணிவிட்டு உங்களுக்கான எலிஜிபிலிட்டிலாம் இருந்துச்சு அப்படின்னா தாராமல் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. எவ்வளோ கொடுப்பாங்க, எப்போ கொடுப்பாங்க சொல்லி டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ வந்து பாருங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக அதெல்லாம் அப்ளை பண்ணுவீங்க. இதே நீங்கள் காலேஜ் போயிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே தேவைப்படும். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தா காலேஜ் படிக்காமல் போகிறது வந்து பார்த்தா நாங்கள் ஃபீஸ் கட்ட முடியாத மாதிரி சொல்லிட்டு போவீங்க, அப்படிலாம் கிடையாது. இவங்க வந்து பார்த்தா 50% வரைக்கும் பார்த்தா ஸ்காலர்ஷிப் எல்லாமே ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. அதாவது இதில் வந்து பார்த்தா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் டேப் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் ஆஃப் ஸ்காலர்ஷிப் ஃபார் காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டின்னு கொடுத்துருக்காங்க, கைட்லைன்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணணும், இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்கச்சக்கமான ஸ்காலர்ஷிப் வந்து பெனிஃபிட்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. கரெக்டான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வச்சு நீங்கள் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக தான் ஸ்காலர்ஷிப் வந்து உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லை, கண்டிப்பாக ரினியூவல் பண்ண சொல்லுவாங்க. அந்த ரினியூவல் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் காலேஜில் இருந்து லெட்டர் வாங்கிட்டு சொன்னாலும் கண்டிப்பாக போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்குற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணாலே போதுமானது, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்தா போஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப் ஃபார் சிங்கிள் கேர்ள் சைல்டுன்னு கேட்பாங்க. அதாவது ஒரே ஒரு பெண் குழந்தை வச்சிருக்காங்க, அவங்க வந்து பார்த்தா பிஜி டிகிரி படிக்க ஆசைப்பட்றாங்கன்னா அவங்களுக்கு சூப்பரான ஸ்கீம் இருக்குது. வருஷத்துக்கு பார்த்தா 36,000 வரைக்கும் பார்த்தா ஸ்கீமில் வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா பெண் குழந்தை வச்சிருக்கவங்க பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தா இந்த பிஜி டிகிரி படிக்க வைக்க மாட்டாங்க. அதனால கண்டிப்பாக வந்து பார்த்தா படிக்க வைக்கணும், அந்த மாதிரி ஊக்கப்படுத்துகிற கண்டிப்பாக அரசாங்கத்துலேருந்து ஒரு உதவித்தொகை வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரே ஒரு பெண் குழந்தை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஸ்கீம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது போக எக்கச்சக்கமான ஸ்கீம் நம்ம சேனல் வந்து அப்டேட் பண்ணிக்கோ, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி அப்ளை பண்ணுற பாருங்க, ரொம்ப சிம்பிள் தான். ஹோம் பேஜ் போய்க்கோங்க, மேலே நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் டேப் ஒன்று இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னே
இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் பார்த்து என்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கேட்குறாங்க எல்லாமே கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா யார் பேரில் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்கள் பேரில் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் வந்து கேட்பாங்க. இப்போ சின்ன குழந்தைங்களாக இருந்தால் ஜாயிண்ட் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க, அதாவது பேரண்ட்ஸ் கூட ஜாயிண்ட் அக்கௌண்ட் செய்ய சொல்லுவாங்க. அவங்க பேரில் இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டு, அதான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எதிர்பார்ப்பாங்க. அவங்க பேரில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்குவாங்க. சப்போஸ் அக்கௌண்ட் ஓப்பன் முடியலன்னு சொன்னாலும் ஜாயிண்ட் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. மெயினாக வந்து பாரு அவங்கள போட்டுட்டு இங்கே ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்புறம் டீட்டெயில்ஸ்லாம் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு இங்கே டிக்ளேஷன்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் டிக் பண்ணிவிட்டு கீழே கண்டினியூ டேப் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் டேப் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் எந்த ஸ்டேட்டு எந்த கேட்டகரியில் வந்து ஸ்காலர்ஷிப் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க. நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் பொறுத்தவரைக்கும் இப்போ அவங்க ஸ்கூலில் என்ன நேம் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எக்ஸாக்டாக மென்ஷன் பண்ணிவிட்டு எந்த ஸ்கீமுக்கு வந்து அப்ளை பண்ண போகிறீங்க, டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், மொபைல் நம்பர், மெயில் ஐடி, அது மட்டும் இல்லாமல் ஐஎஃப்எஸ்சி கோட், அதாவது எந்த பேங்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அக்கௌண்ட் வந்து போட்டு விடணுமோ அந்த அக்கௌண்ட்டோட ஐஎஃப்எஸ்சி கோட் ஆகட்டும், அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே கேட்பாங்க. கரெக்டாக செக் பண்ணிவிட்டு கேப்சா சால்வ் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகும். ஓடிபி எல்லாமே சென்ட் பண்ணுவாங்க, ஓடிபியாக கொடுத்து ஓகே பண்ணிட்டீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் மீண்டும் போனால் லாகின் பண்ண போகிறீங்க, அதாவது லாகின் டு அப்படின்னு ஒரு டேப் கொடுத்துருப்போம், அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷன் ஐடியெலாம் பார்த்தா உங்கள் மெயிலில் வந்து சென்ட் பண்ணுவாங்க. அப்படி பார்த்தா ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியும், நோட் பண்ணி வச்சுட்டு அதை வந்து என்டர் பண்ணிட்டு லாகின் பண்ணும்போது எந்த ஸ்கீமுன்னு கேட்கும் உங்களுக்கு தரமாக அதை கிளிக் பண்ணி வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணும்போது சில டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்கும், அந்த ஃபோட்டோ ஆகட்டும், போனோஃபைட்ஸ் அப்படின்ற மாதிரி சில விஷயம் கேட்பாங்க, அதான் ரெடியாக வச்சுட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ண டவுட்டு தான் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ண, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் அன்எம்ப்ளாய்டு யூத்துக்கு வந்து பாருங்கள் எக்கச்சக்கமான ஸ்கீம் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு தரமாக செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் வேலை இல்லாத இளைஞர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கும் வந்து பாருங்கள் மாதாந்திர உதவித்தொகை எல்லாமே கொடுக்குறாங்க. 10th ஃபெயிலேருந்து டிகிரி படித்த அனைவருக்கும் உதவித்தொகை எல்லாமே இருக்குது. லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் நீட்டாக கொடுத்தும் தராமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வேறு எதுவும் தகவல் தேவைன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னவென்ஸ் கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றி வேறு எதுவும் கருத்துக்களோ சந்தேகம் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரீப்ளை பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட்.